this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தண்டர் நைட். ஸோ இந்த விடல நம்ம இதை பற்றி பார்க்க போனால், நமக்கு பார்த்தீங்கன்னா கிளாஷ் கிளாஸ் வந்து ஹாலோவின் அப்டேட் வந்துருச்சு. இதை பற்றிலாம் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூக்கி சீனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனரி கொடுத்துருக்காங்க. வழக்கம் பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி அந்த சீனரி வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பூக்கி சேலஞ்ச், ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பூக்கி சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நம்ம இந்த விடத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பூக்கி சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் கொடுத்தா ஆரம்பிச்சுங்க. ஸோ பாங்க நம்ம வந்து ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு கைஸ். சட்டு போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் வேறு வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய நம்முடைய யார் தலைவன் பேரை மறந்து விட்டோம், கோஸ்ட் ராயல் கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த கிளான் கேஸ்டில் சைடில் இறக்கி விட்டுட்டு கிளான் கேஸ்டில் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு அப்டிக்கல் இருக்குல்ல, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இறங்கி நிற்கனா எல்லா பாய்சன் ஸ்பெல்லையும் பார்த்தீங்கன்னா டிப்ளை ஆயிரும். அப்புறம் ராயல் கோஸ்ட்டை விட்டு அங்கே இருக்க ஸ்ப்ரிங் ட்ராப்னு செக் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இறக்குனீங்களோ அதே இடத்துல ரெண்டு ராயல் கோஸ்ட்டை மறுபடியும் இறக்கணும். ஃபஸ்ட் ஒன் நீங்கள் விட்டு செக் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராயல் கோஸ்ட்டு செக் பண்ணணும். சாரி, ஒரு ராயல் கோஸ்ட் விட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராயல் கோஸ்ட் வந்து டிப்ளை பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின்ட் ஸ்கெல்டன் டிப்ளை பண்ணிட்டு அங்கே ரெண்டு எக்ஸ்போக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டெஸ்ட்டாக இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா ராயல் கோஸ்ட் வச்சு காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா ராயல் கோஸ்ட் வச்சு காலி பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. வேறு என்ன இருக்குதுல, பேட்ஸ் பில்லை தூக்கி அப்படியே தூக்கி விட்டுருங்க மேலட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டெஸ்ட்லாம் அனுப்பிடுங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின்ட் ஸ்கெல்டனை பார்த்தீங்கன்னா இலக்கி விட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. என்ன இருக்குதுல, அண்டர் ஒன் மினிட், இட்ஸ் 3 ஸ்டார் கைஸ், டெஃபினெட்லி இட் 3 ஸ்டார். ஸோ ஓகேவா கைஸ், ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப ஈஸி அட்டாக் ஃபார் யூ கைஸ், டெஃபினெட்லி ஈஸி அட்டாக். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ட்ரிபிள் போட்டிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த சேலஞ்சை பற்றினா அடுத்தது வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிங்க. அப்படியே கைஸ் பெல் ஐக்கன் ஆன் கொடுத்துங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் எக்ஸைட் எப்படி தந்து அண்ட் லவ் யூ, சைனிங் ஆஃப் உங்க டிகே செட் கிளாஷ் ஆன். ஹே, ஹூ ஆர் யூ மேன்? ஹே, ஹவ் ஆர் யூ மேன்?